இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக முழு ஊரடங்கு போடப்பட்டுள்ள நிலையில் ஆதரவற்ற மக்கள் மற்றும் முதியவர்களுக்கு ஜங்ஷன் பகுதியை சேர்ந்த தன்னார்வலர்கள் தினமும் காலை மதியம் இரவு வகை வகையான உணவு வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக 11/6/2021 அன்று காலை நெல்லை ஜங்ஷன் சாலை குமாரசுவாமி கோயில் அருகில் இட்லி, பொங்கல், சாம்பார், வடை, சட்னி, பாயாசம் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் ஏற்பாடுகளை டாக்டர் வரதராஜன், லட்சுமி அம்மாள், ஸ்ரீதேவி பாலி கிளினிக் டாக்டர் நம்பிராஜன், ஸ்ரீதேவி பல் மருத்துவமனை டாக்டர் வெங்கடேஷ் இவர்களுடன் இணைந்து அச்சாயி கிருஷ்ணகுமார், எஸ்எல்டிஎஸ் சீதாபதி மணிகண்டன், ஜங்ஷன் சங்கரநாராயணன், சங்கர் மற்றும் லயன் டான் சிட்டி மற்றும் கிரீன் நெல்லை அசோசியேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருந்தொற்று காலத்துல தடை உத்தரவு நீட்டிக்கிட்டே இருக்குது. நாங்க வந்து வித்தியாசமா போடுறோம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய சாரம், அதாவது சாப்பிடறவங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டு அதை போடுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சுண்டல் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம தேங்காய் பால்ல சிறுபருப்பு பாயாசம் நெய் கலந்து போட்டிருக்கோம், இட்லி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ரவையில வெள்ள உப்புமா ஆரோக்கியமான எண்ணெயில நல்ல நாட்டு எண்ணெயில ஊத்தி அற்புதமா இன்னைக்கு உப்புமா, இட்லி, சாம்பார், சுண்டல், பாயாசம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளுமே வந்து வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாள் பார்த்தா இடியாப்பம், ஒரு நாள் பார்த்தா பொங்கல், ஒரு நாள் பார்த்தா சக்கரை பொங்கல், அதே மாதிரி ரவா பாத், கேசரி பாத்துன்னு வித்தியாசம் வித்தியாசமா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கம் வந்து எல்லாருமே சாப்பிடணும், சரியா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணுங்கிறதுதான். இதை சீரா செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா நண்பர்களுமே இந்த திருநெல்வேலியில இந்த ஜங்ஷன் பகுதியில ஈரடுக்கு மேம்பாலத்துல வச்சு தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து கொடுப்போம். நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.